வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். வணக்கம் சுவாமி. வா சாமி. ஆஹா, மங்களகரமா இருக்கா ஐயா. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். இளையராஜா எப்படி இருக்கிறாரு? ரொம்ப தெம்பா இருக்காரு. அவர் ரொம்ப தெம்பா இருக்காரு. மோடியை பாராட்டின பிறகு இப்ப தெம்பா இருக்காரு. ஆமா ஆமா. அவர் அம்பேத்கர் வந்து பெரியவர். அதுக்கப்புறம் நம்ம பாரத பிரதமர் வந்து இங்கே தாழ்த்து நினைக்கூடாது. சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? இந்து மதத்தில் தாலி வந்து புனிதமானது. புனிதமானது, உயர்வானது. உயர்வானது. அந்த தாலி தான் நீட் தேர்வில் கழட்டினாங்க மோடியுடைய ஆட்சியில். அது அது தவறு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்து மதத்தில் புனிதமானது தாலி, உயிராக பார்க்கப்படும் தாலி, கலாச்சாரம் தாலி, பண்பாடு தாலி. பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இந்த பக்கம் குறை சொல்லக்கூடிய நீங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல தாலியை நீட் தேர்வு கழட்டுறாங்க. அந்த தாலியோட ஈரம் கூட காயம். நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சா சார். அது வந்து வேடிக்கை பாக்குறீங்க. நாங்க இந்துக்களுக்கு பாதுகாவல் சொல்லிட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அழுதுருவே. பாஜக அரசியல் கட்சியா இந்துத்துவ கட்சியா? பாஜக வந்து இந்துக்கு எதிரில்லாத எடுத்து கும்புறாரு பாஜக காரங்கள்ட்ட. என்னால பொறுத்துக்கொள்ள முடியல, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு. வன்முறை தூண்டவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அடக்க மாட்டேன்றாங்க. படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. குரலாவே இருக்காது. நான் கொஞ்சம் நம்பர், நான் வந்து பொதுவாக தான் பேசுவேன். நீங்கள் வித்தியாசமான நான் பொதுவாக பேசுவேன். எனக்கு பாஜக மாட்டிக்கிட்டீங்க. தெரிஞ்சு தெரியாமல் தெரிஞ்சு மாட்டினேன். அவனை மாட்டினா பம்பர் கட்ட மாட்டேன். இப்போ நான் கேட்குறேன், மோடி பிரதமர் புல்டோசர் வச்சு குஜராத்தில், யூபியில், டெல்லியில் சிறுபான்மை மக்களுடைய கட்டடங்களை இடிக்கிறாங்க. மோடிக்கு வேடிக்கை பார்க்குறாரு. இந்த 23 புலிகேசியை காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ பேசுறாங்களே சார். இதே மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது பெட்ரோல் எரிச்சு ஆட்சிக்கு பொருத்தம் இல்லாத ஆளுங்க கடுமையான விமர்சனங்கள் மூலம் வச்சார். அது வேற வாய், இது நார வாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.